அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது, வங்கிகளில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தங்களது பணத்தை வந்து எவ்வளவு வரம்புக்குட்பட்டு செலுத்தப்பட வேண்டும், அதற்கான விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க. இதை மீறும் பட்சத்தில் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, மக்கள் பெரும்பாலானவர் வந்து வங்கி கணக்குகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மக்கள் பணத்தை சேமித்து வைக்க வங்கிகளில் சேமிப்பு கணக்குகளை தொடங்குகிறார்கள். எனினும் சேமிப்பு கணக்குகளுக்கு என்று சில விதிகள் உள்ளன. இவற்றை பற்றி வந்து தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோவை வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, வங்கி சேமிப்பு கணக்கில் சேமிப்பு வைக்கும் பணத்திற்கு வரம்பு உண்டா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். நமக்கு வேண்டிய அளவிற்கு நமது சேமிப்பு கணக்குகளில் நாம் பணத்தை டெபாசிட் செய்ய முடியுமா, அதாவது நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவும் வந்து டெபாசிட் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும். அப்படி டெபாசிட் செய்தால் வருமான வரி நோட்டீஸ் வந்து வருமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். சேமிப்பு கணக்கு வரம்பு என்றால் என்ன? ஸோ அதனோட நம்மளோட ஒரு வரம்பு வந்து விதிச்சிருப்பாங்க, அது என்ன அப்படிங்கிறத டவுட் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்களுடைய சேமிப்பு கணக்கில் எந்த அளவு தொகையை டெபாசிட் செய்யலாம் என்பதற்கான வரம்பே பண வைப்பு வரம்பு எனப்படும். ஸோ இந்த வரம்பை தாண்டிய தொகையை ஒரு டெபாசிட் செய்தால் அது வரித்துறை அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும், பண பரிவர்த்தனைகளை ஒழுங்குபடுத்தவும் கண்காணிக்கவும் இந்த வருமான வரி விதிகள் உள்ளன. ஸோ இந்த கண்காணிப்புகளின் மூலம் மோசடி மற்றும் சட்டவிரோத நிதி நடவடிக்கைகள் வந்து தடுக்கப்படுகின்றன. வருமான வரி சட்டங்களில் கொடுக்கப்பட்டுள்ள விதிகளின்படி பண பரிவர்த்தனைகள் சார்ந்த சில விதிகள் வந்து இருக்குது. இந்த பண வைப்புகளும் இதில் வந்து அடங்கும். சேமிப்பு கணக்குகளில் டெபாசிட் செய்யும் தனிநபர் ஒரு ஆண்டில் டெபாசிட்டுகளின் மூலம் கணக்குகளில் 10 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேலான தொகையை சேர்த்தால் அது வரி அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். நடப்பு கணக்கு, அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டில் வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த வரம்பு 50 லட்சம் ரூபாய் ஆகும். அடுத்ததாக, சேமிப்பு கணக்குகளில் குறிப்பிட்ட தொகைக்கு மேல் டெபாசிட் செய்தால் அந்த தொகைக்கு வரி விதிக்கப்படுமா என்பது பலரது கேள்வியாக வந்து இருக்குது. சேமிப்பு கணக்குகளில் வரம்பை மீறி டெபாசிட் செய்யப்படும் தொகைக்கு உடனடியாக வரி விதிக்கப்படாது. அப்படிங்கிற பட்சத்தில் பரிவர்த்தனைகளை பற்றி அறிவிப்பை வந்து கொடுக்க வேண்டியது நிதி நிறுவனங்களினோட கடமையாக வந்து பார்க்கப்படுகிறது. பண சேமிப்புகளுக்கு, அதாவது டெபாசிட் செய்பவருக்கு மட்டும்தான் விதி உண்டா அப்படிங்கிறதும் வந்து ஒரு கேள்வியாக நமக்கு இருக்கும். பணத்தை எடுப்பதற்கும் வருமான வரித்துறைகள் வந்து விதிகள் உண்டு. ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ பிரிவு 194N அப்படிங்கிற ஒரு பிரிவை வந்து சொல்லியிருக்காங்க. பணத்தை கணக்கில் இருந்து திரும்ப எடுப்பதற்கான இந்த விதிகள் வந்து பொறுத்தவரை வருமான வரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிஎஸ் பற்றி வருமான வரி சட்டத்தின் கீழே 194N வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு நிதியாண்டில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை எடுப்பவர்களுக்கு 2% டிடிஎஸ் கழிக்கப்பட வேண்டும். அப்புறம், 3 ஆண்டுகளாக வருமான வரி தாக்கல் செய்யப்படாத தனிநபர்கள் 20 லட்சத்திற்கு மேலாக தங்கள் கணக்கிலிருந்து பணத்தை வித்ட்ரா செய்தால் 2% டிடிஎஸ் வந்து கழிக்கப்படும். இதுவே வந்து 3 ஆண்டுகளாக வருமான வரி தாக்கல் செய்யப்படாத நபர்கள் தங்கள் கணக்கில் ஒரு நிதியாண்டில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வித்ட்ரா செய்தால் 5% டிடிஎஸ் வந்து கழிக்கப்படும். ஒரு ஆண்டில் 2 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேல் ரொக்கமாக பெற்ற தனிநபருக்கு விதிக்கப்படும் அபராதங்கள் பற்றி வருமான வரி சட்டத்தின் செக்ஷன் 269STL குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் வங்கி கணக்குகளில் இருந்து எடுக்கப்படும் பணத்திற்கு இது பொருந்தாது. குறிப்பிடப்பட்ட வரம்புகளுக்கு மீறிய வித்ட்ராவல்களுக்கு டிடிஎஸ் வந்து கழிக்கப்படும். வருமான வரி சட்டத்தில் 269SS மற்றும் 269T ஆகியவை ரொக்க கடன்களுக்கானவை. ஸோ ஆண்டில் 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க கடன் பெறுவதாலோ அல்லது திரும்பி செலுத்துவதற்கோ அபராதம் வந்து விதிக்கப்படலாம். வருமான வரி சட்டத்தின் விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பற்றி தெரிந்து வைத்திருந்தாலும் இவற்றில் ஏற்படும் புதுப்பிப்புகளை பற்றி அறிந்து வைத்திருப்பது அவசியமாகும். சரியான முறையில் பணத்தை பரிவர்த்தனை செய்வதற்கும் வருமான வரி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளை மீறாமல் இருப்பதற்கும் இது வந்து உதவியாக இருக்கும். ஸோ இந்த விதிகளை பற்றிய புரிதல்கள் நமக்கு இருந்தால் கவனக்குறைவால் நமக்கு விதிக்கப்படும் அபராதங்களையும் நமக்கு தெரியும், அதாவது நமக்கு தெரியாமலும் இருக்கக்கூடிய நாம் செய்யும் வருமான வரி விதி